அனைவருக்கும் உங்கள் ஆன்மீக தமிழ் சேனலின் அன்பு வணக்கங்கள். நீங்கள் அனுமனை தரிசித்த போதோ அல்லது அனுமனின் படத்தை பார்த்தபோதோ கவனித்திருக்கலாம், அனுமனின் வாலில் ஒரு மணி தொங்கியிருக்கும். வாலில் அந்த மணி எப்படி வந்தது என்று சொல்கிறேன். தந்தை தசரதன் தன் பத்தினி கைகேயிக்கு கொடுத்த வாக்குப்படி ஸ்ரீராமன் சீதாபிரட்டியுடனும் தன் சகோதரன் லட்சுமணனுடனும் 14 ஆண்டுகள் வனவாசத்திற்கு சென்றதும் அந்த வனத்தில் சீதாபிராட்டியை ராவணன் கடத்தி சென்ற கதையெல்லாம் நமக்கு தெரியும். ராவணனுக்கு ஒரு சாபம் உண்டு. முன்னொரு காலத்தில் தேவர்களால் நர்த்தகி மேனகாவை வலுக்கட்டாயமாக தூக்கி வந்து மனம் முடிக்க முயற்சித்தான். மேனகையின் சாபம் இவ்வாறு: என்று ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாமல் அவளை நீ தொட முயற்சிக்கின்றாயோ அன்றைக்கு உன் 10 தலைகளும் சுக்குநூறாகும் என்பதுதான். அந்த ஒரே காரணத்தால் தான் ராவணன் சீதாவிராட்டியை தொட பயப்பட்டான். சீதாவிராட்டியை மீட்க ராவணனுடன் போர் புரிய இலங்கைக்கு புறப்படும் முன் ஸ்ரீராமன் வானரப்படையை திரட்டி கொண்டிருந்தார். வானரங்களில் பல வகை, உயரமானவை, குட்டையானவை என்று. அதில் சிங்களிகா என்று அழைக்கப்படும் குள்ளமான வானரங்கள் கொண்ட ஒரு படை. இதில் 1000 வானரங்கள் இருந்தன. இவை எப்படி போர் புரியும் என்று ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? இவை கூட்டமாக சென்று எதிரியின் படை வீரர்கள் மேல் விழுந்து பற்களால் கடித்து குதறியும் நகங்களால் பிறண்டியும் போரிடும். போருக்கு பிறகு வீரர்களை வழி அனுப்பும் போது அவர்கள் குடும்பத்தார்களின் கண்களில் கண்ணீர். அவர்கள் உயிருடன் பத்திரமாக திரும்பி வர வேண்டுமே என்ற கவலையில் அதை கவனித்த ஸ்ரீராமர் கூறினார், யாரும் கவலைப்பட வேண்டாம், என் படை வீரர்களை பத்திரமாக திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பது என் பொறுப்பு என்று. போர் ஆரம்பமாயிற்று. கடும் போர் நடந்து கொண்டிருந்தது. ராவணனின் படையில் பல முக்கியமான வீரர்களும் படைத்தலைவர்களும் மடிந்தார்கள். வேறு வழி இல்லாமல் தூங்கி கொண்டிருந்த தன் தம்பி கும்பகர்ணனை எழுப்பி போரிடச் சொன்னார் ராவணன். ராட்சசனை போல் இருந்தாலும் கும்பகர்ணன் மிகவும் நல்லவன். கும்பகர்ணன், இந்த போர் வேண்டாம், நீங்கள் சீதாதேவியை கடத்தியதற்காக ஸ்ரீராமனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ராமபாணத்திற்கு ஒரு முறை தொடுத்து விட்டால் அதன் நோக்கத்தை அடையாமல் திருப்பி போவது கிடையாது என்ற சக்தி உண்டு. அதை தெரிந்தும் எதற்காக நீ போரிட செல்கிறாய் என்றும் கேட்டார். இவ்வளவு சொல்லியும் ராவணன் அதை பொருட்படுத்தவில்லை. வேறு வழியின்றி அண்ணனின் ஆணைப்படி போருக்கு புறப்பட்டான் கும்பகர்ணன். கும்பகர்ணனின் ராட்சச உருவத்தை அதற்கு ஏற்றாற்போல் அவனது தேரும் மிக பெரியதாக இருந்தது. தேரின் முன்புறம் பெரிய பெரிய மணிகள் தொங்கிக் கொண்டிருந்தன. போர் தொடங்கி சிறிது நேரத்தில் ராமபாணத்திற்கு பலியானார் கும்பகர்ணன். தேரிலிருந்து சாயும்போது கும்பகர்ணன் கைப்பட்டு ஒரு மணி கழண்டு கீழே விழுந்தது. கீழே விழுந்த மிகவும் பெரிய பாரமான மணி போரிட ஒன்றாக ஓடிக்கொண்டிருந்த 1000 வானரங்கள் மேல் விழுந்து அவர்களை மூடிவிட்டது. திடீரென்று தங்கள் மேல் எதையோ வைத்து மூடிவிட்டதை போன்று உணர்ந்த வானரங்கள் பயந்து விட்டன. ஒரே இருட்டு. நல்ல வேளை மணி விழுந்த இடம் கரடுமுரடாக இருந்ததால் சுவாசிக்க காற்று வந்தது. சில மணி நேரங்கள் ஆன பிறகும் அவர்கள் காப்பாற்ற யாரும் வரவில்லை. ஒரு வானரம் சொன்னது, இந்த சுக்ரீவனை நம்பி வீணாக போய்விட்டோம், நாம் எல்லோரும் சாகப்போவது உறுதி என்றது. சுக்ரீவனும் அனுமனும் ஒன்றும் செய்யப்போவதில்லை, நம்மை காப்பாற்ற நம் தலைவிதி இப்படியே கிடந்து சாக வேண்டியதான் சொன்னது இன்னொரு வானரம். ஸ்ரீராமன் சொன்னாரே, போருக்கு புறப்பட்டவர்களை எல்லாம் பத்திரமாக உயிரோடு திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பது அவர் பொறுப்பு என்றாரே, அவர் மட்டும் என்ன செய்தார்? இன்னொரு வானரம் சொன்னது. இதை கேட்ட மற்றவர்கள் வானர்களுக்கும் ஆமாம் ஆமாம் என்றது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவர்களில் ஒரு மூத்த வானரம் எல்லோரையும் அதட்டியது. முதலில் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவதை நிறுத்துங்கள், நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கள். எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டு ஸ்ரீராமனை மனதில் நினைத்து கொண்டு ராம 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 என்று ஜபம் செய்யுங்கள். ஸ்ரீராமன் நம் எல்லோரையும் நிச்சயம் காப்பாற்றுவார் என்று சொன்னது. எல்லோ வானரங்களும் அப்படியே செய்யவும் ஆரம்பித்தன. கடைசியில் ராமபாணத்தால் ராவணனும் கொல்லப்பட்டான். போர் முடிந்தது. சீதாபிரட்டை மீட்டதும் அயோத்திக்கு திரும்ப ஆயத்தமானார். அப்போது ஸ்ரீராமன் சொன்னார், சுக்ரீவா, நம் படையில் எல்லோரும் பத்திரமாக இருக்கிறார்களா, எண்ணிக்கொண்டு வா என்றது. பிரபு, எண்ணிவிட்டேன், 1000 சிங்களிகர்கள் மட்டும் காணவில்லை என்றார் சுக்ரீவன். இல்லை, மற்றும் ஒரு முறை சரியாக எண்ணிவா என்றார் ஸ்ரீராமன். ஸ்ரீராமனின் ஆணைப்படி மற்றொரு முறை எண்ணிவிட்டு வந்த சுக்ரீவன் சொன்னான், தங்கள் ஆணைப்படி இன்னொரு முறை எண்ணினேன், 1000 சிங்களிகர்கள் மட்டும் காணவில்லை. அனுமா, நீயும் என்னுடன் வா, நாம் அந்த 1000 வானரங்களை தேடுவோம் என்றார் ஸ்ரீராமன். அனுமனும் ஸ்ரீராமனும் வானரர்களை தேடி போர்க்களத்தில் நடந்தார்கள்.
பல இடங்கள் மடிந்து கிடந்த படை வீரர்கள், உடைந்து கிடந்த தேரின் பாகங்கள், அம்புகள், கேடயங்கள் என்று எல்லோவற்றையும் கிளறி பார்த்தார் அனுமன். சிங்களிகர்கள் கிடைக்கவில்லை. திடீரென்று ஸ்ரீராமன் ஒரு இடத்தில் நின்றார். அனுமா, அங்கே பார், ஒரு பெரிய மணி தெரிகிறது. ஸ்ரீராமன் என்ன சொல்லப்போகிறார் என்று புரிந்துவிட்டது அனுமனுக்கு. இருவரும் விரைந்தார்கள் அந்த இடத்திற்கு. அனுமன் தன் வாலின் நுனியை அந்த மணியின் வளையத்தில் நுழைத்து தூக்கினான். சஞ்சீவி பர்வதத்தையே தன் ஒரு கையால் தூக்கி கொண்டு பறந்த அனுமனுக்கு இது ஒரு பொருட்டு இல்லை. அனுமன் மணியை தாக்கியதும் அதன் கீழ் 1000 சிங்களியர்கள் கண்களை மூடிக்கொண்டு கைகூப்பியபடி ராமநாமம் ஜெபித்து கொண்டிருந்தன. பல மணி நேரத்திற்கு பின் வெளிச்சமும் காற்றும் பட்டதும் கண்களை திறந்தன வானரர்கள். எதிரே ஸ்ரீராமனும் அனுமனும் வரிசையாக கைகூப்பியவாறு நின்று கொண்டிருந்த வானரங்களின் கண்களில் கண்ணீர். பிரபு, என்ன நடந்தது என்று தெரியாமல் இருட்டில் பயந்து அடைந்து கிடந்த நாங்கள் ஏதேதோ தவறாக பேசிவிட்டோம். உங்கள் மேலேயே சந்தேகப்பட்டு விட்டோம். எங்களை மன்னித்து அருள வேண்டும் என்று சொல்லி 1000 வானரங்களும் ஸ்ரீராமனின் பாதங்களில் விழுந்து வணங்கின. அதை கேட்டு புன்முறுவல் செய்த ஸ்ரீராமன் எல்லா வானரங்களையும் தன் கையால் தடவி கொடுத்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம் வானரங்களுக்கு! அருகில் நின்றிருந்த அனுமன் பக்கம் திரும்பிய ஸ்ரீராமன் அனுமனை பார்த்து சொன்னார், அனுமா, வாலில் பளபளக்கும் மணியுடன் நீ இப்படி நிற்கும் காட்சி எவ்வளவு சுந்தரமாக இருக்கிறது தெரியுமா? இந்த கோலத்தில் உன்னை தரிசிப்பவர்களுக்கு பக்தி, ஞானம், வைராக்கியம் கிட்டும் என்று வாழ்த்தினார். அதுவே இன்று கலியுகத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல தகவல் என்றால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மேலும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். நன்றி.